Experience Bali at 54,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company. அம்மா ரெண்டு வருஷம் என்ன படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பல. அப்புறம் ஒரு கிறிஸ்டியன் மிஸ்டர் வாஷிங்டன், அவர் வீட்டுக்கு நான் பால் கொடுக்க போகிறேன். பால் வியாபாரம், அம்மா மாடு கறந்து பால் கறந்து அதை வியாபாரம் பண்ணி தான் எங்களை குழந்தைகளை காப்பாற்றுச்சு. அப்போ நான் பால் கொடுக்க போகும்போது அந்த வாஷிங்டன் கேட்குறாரு, ஏன் மதியம் 2 மணிக்கு பால் கொண்டு வர்ற, நீ ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டார். ஐயா இல்லையா, அம்மா படிக்க வைக்க முடியல, அதனால் நான் இப்போ பால் தான் மாடு தான் கழுறேன், பால் கறக்குறேன். ஐயா நான் படிக்க வைக்கிறேன் படின்னு 6வது, அப்போ 6 ரூபா சம்பளம், 6 ரூபீஸ் 6வதுக்கு. அப்போ அவர் கொடுத்து 1 இயர் படிக்க வச்சார், சாப்பாடு போட்டார், என் ட்ரௌசர் பின்னாலெலாம் கிழிஞ்சிருக்கும் அவ்வளோ வருமே, பட் அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தார். அந்த 1 இயர் 6வது முடியும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஏன் காமராஜ் தான் இலவச கல்வி கொண்டாந்தார், நீ அதில் படிக்க வேண்டியதான்னு. அப்போ தான் முதல் முறையாக காமராஜ் பெயர் என் காதில் விழுந்தது. காதில் விழுந்தது, மனதில் படிந்து விட்டது. என்ன வரைக்கும் சாகும் வரைக்கும் காமராஜ் பெயர் நிலைக்கும். அன்னையிலேருந்து ஹைஸ்கூல் போனேன், படித்தேன், ஒரு டீச்சர் ட்ரைனிங் எடுத்தேன், 18 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணேன். பிறகு இந்த சினிமா வெறியில் இங்கே வந்துட்டேன். அதனால் தகுதி இல்லாதவெல்லாம் திட்டுறான், அவனுக்கு தகுதியே கிடையாது, ஆனால் திட்டுறான். சரி, திட்டுருக்காவது ஒரு தகுதி அவனுக்கு உருவாக்கியிருக்கான். அதனால் இப்போது இது வந்து நம்முடைய ஜெய் ஆகாஷ், இந்த ப்ரொடியூசர் டாக்டர் சவுந்தரராஜன், அப்புறம் ஜெயலட்சுமி ப்ரொடியூசர், அவங்க தான் கதை வசனம். அவங்க வரலன்னு நினைக்கிறேன், இல்லை வரல, பிறந்தாலும் படையெடுத்து அவர் அழிக்கும், டாக்டர் சவுந்தரராஜன் அழிக்கும்னு போட்டு நம்ம ஜெய ஆகாஷ் மேலே நம்பிக்கை வைத்து கதாநாயகனாகவும் கொடுத்து டைரக்ஷன் பண்ண வச்சு, திரைக்கதை ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு, அவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம ஜெய ஆகாஷை வரவேற்று கொடுத்துருக்காங்க. அவருக்கு நம்முடைய தேவா, தேன் இசை தென்றல் தேவா, அவருடைய இசையில் தேன் இருக்கும், இனிய இசை இருக்கும், மக்களை கவர்ந்திழுக்கும். ஆக நீண்ட காலமாக அவர் வெற்றி படங்கள் தந்தவர். ஒரு முறை படையப்பா படம், நீங்கள் தானே, இல்லை வேற என்ன, முத்து பாஷா, உங்களுக்கு செயின் போட்டார் ரஜினிகாந்த், அண்ணாமலை சொல்லுங்க, அண்ணாமலை அருணாச்சலம் பாஷா, ரஜினி சாருடைய படம் பண்ணார். அவர் 3 படத்துக்கு 3 செயின் போட்டார். அது எங்கே அந்த செயின், ஏறிட்ட வீட்டில் மாட்டி வச்சிருக்கோம். அது என் தம்பி தேவா, யா வெரி குட். அவருடைய, ஏன்னா மறைவு யாராவது ஒரு நல்லது பண்ணால் நம்ம மறக்கவே கூடாது. அதனால் ரஜினிகாந்த் ரசித்து, அவர் வெற்றி படங்கள் 3 வெற்றி படம், அப்படிப்பட்டவர். இப்போ போஸ்டர்லாம் பார்த்தா தேன் இசை தென்றல் தேவா போட்டிருக்கு, உள்ள டைட்டலில் பார்த்தா தேவா தான் போட்டிருந்தது. தேவாவை தேன் இசையிலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. இசை தேன் இனிமை, அதோடு தேவாவும் இனிமை. அவர் சொல்லும் வாக்கும் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொல்லும் இனிமையாக இருக்கும். ஆக ஒரு அன்பான பண்பான ஒரு இசையமைப்பாளர். நான் லண்டனில் போய் உட்கார்ந்தாதான் எனக்கு இசை வரேன்னு சொல்ல மாட்டார். இந்த தமிழ் மண்ணிலே அவருக்கு இசை வரும், ஏன்னா தமிழ் மண், அவ்வளோ தமிழ்தாய், எல்லோரும் ஆதரிப்பாள். அவருக்கு ஒரு மகன், அருமையான மகன், ஸ்ரீகாந்த் தேவா. எனக்கு என்ன தொடர்புன்னா, நான் டபுள்ஸ்ன்னு ஒரு படம் 2000 எடுத்தேன், பிரபுதேவா மீனா. அந்த டபுள்ஸுக்கு புதுமுகமாக தம்பி ஸ்ரீகாந்த் தேவாக தான் இசையமைக்க வச்சேன். அற்புதமாக பண்ணியிருந்தார். அப்போ அடுத்து நினைக்காத நாளிலேன்னு ஒரு படம், பார்த்திபன் தேவயானை, தம்பி தான் இசை, தேவா தான் அந்த படத்துக்கு இசை. ஏன்னா இவர் எத்தனை படம் எடுத்துட்டாருன்னு கேட்டான் ஒருத்தன், இந்த 2 படம் போதாதான், அதில் 2.5 கோடி லாஸ் ஆனேன், அது போதாதான், இல்லை நான் மிக மிக தகுதியானும் படம் எடுக்க. பட் அந்த தம்பி கூட இப்போ திருந்தி இந்த தாய்மார்களை, பெண்களை, நடிகைகளை விமர்சனம் பண்ணுறதில்லை. அதுக்கு என்னுடைய வணக்கங்கள் அந்த தம்பிக்கு, அவ்வளோதான். தாய்மார்கள் என்னன்னாலும் ரகசியத்தை வெளியிடுறேன்னு யாரும் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது பாவம். ஏதோ சின்ன பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்தது, இப்போ அந்த மாதிரி யூடியூப்பில் வர்றதில்லை. அதனால் நல்ல மாதிரியாக பேசுகிறாரு, வாழ்த்துக்கள்.
அதே தாய்மார்களை வணங்கினால் நாம் நல்லா இருப்போம். அடுத்து இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம், நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். சும்மா அந்த ட்ரெய்லர் அப்படி மிரட்டி இருந்தார் ஆகாஷ், ஜெயாகாஷ் மகன் மிரட்டி இருந்தார். ஒரு நல்ல படம் எப்படி அமையணுமோ அதுக்குரிய அத்தனை அம்சமும் அந்த ட்ரெய்லரில் இருந்தது. சாங் நம்ம 10 வருஷமாக இடைவெளி, நான் திடீர்னு ஆகாஷ் கூப்பிட்டாரு போட்டேன்னு, உங்களுக்கு இடைவெளியே கிடையாது, உங்கள் இசைக்கு இடைவெளியே கிடையாது. அந்த 4 பாட்டில் 3 பாட்டு அற்புதமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக உங்களை வாழ்த்துகிறேன், மீண்டும் மீண்டும் நீங்கள் படங்களை இசைக்க வேண்டும். கேப்பை இனிமே வேணாம், இனிமே உங்கள் காலம் வருகிறது. தம்பி ஜெய் ஆகாஷ், எனக்கு நீண்ட நாட்கால தெரியும், ஆனால் ஒரு 10 வருஷமாக அந்த தம்பியை நான் பார்க்கல. ராமகிருஷ்ணான் ஒரு படம் அவர் நடிக்கும்போது அப்போ நான் அந்த ஷூட்டிங் போவேன், படமும் பார்த்தேன். அதாவது அவ்வளோ ஆர்வம், இந்த தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய நடிகனாக வரணும்னு. அவர் எடுத்த முயற்சிகள், உழைப்பு, கொட்டிய உழைப்பு கொஞ்சமல்ல, சின்சியராக. ஆனால் அவருக்கு நேரம் இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். அவர் திறமைக்கும் அந்த ஆர்வத்துக்கும், அவர் இந்த தமிழ் சினிமாவில் பட்ட கஷ்டத்திற்கும், எடுத்த முயற்சிக்கும், போட்ட பணத்திற்கும், நிறைய பணம் இதில் படம் எடுக்க போட்டிருக்கார், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார், அதுக்குரிய வெற்றி இன்னும் அவர் கிடைக்கல. இந்த படம் அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வெற்றியை தரும் என்கிற நம்புகிறேன். ஆனால் தம்பி, நீ இப்போ தமிழில் படம் எடுக்கிறத விட மலையாளத்துக்கு போகலாம். ஏன்னா உங்ககிட்ட மம்முட்டியே இருக்காரு, மோகன்லால் இருக்கார், என்னது இல்லை. நான் பார்க்கும்போது அங்கத்தை சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேருமே நான் பார்த்தேன். தம்பிக்கிட்ட ஃபைட் அவ்வளோ வேகமான. அது மட்டுமல்ல, காமெடியன் ஹீரோ காமெடியெல்லாம் இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 லட்சம் தான் வாங்குறாங்க. ஏன்னா அது பரவாயில்ல, குறைஞ்சது தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க சிலர். ஆனால் தம்பி தன்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செய்கிற அந்த தம்பிகளை, அப்புறம் விஜய் டிவியில் இருக்க ஒரு தம்பியா பிரியன், ஸ்ரீயன், சிரியனா சிரியனா, உங்களை பார்த்தா சிரியனா தெரியலையே. ஓகே ஓகே, என் பல்லு உடஞ்சிடும் போட்டு. வெரி குட், நல்ல நல்ல தம்பிகள். எப்போ விஜய் டிவியில் இருந்தோ சன் டிவியில் இருந்தோ காமெடி பண்ணுறவங்களாம் இப்போ நிறைய வந்துட்டுருக்காங்க. சிவ கார்த்திகேயன், விஜய் சேதுபதி போன்ற நிறைய நடிகர்களை நம் தயாரிப்பாளர் கண்டுபிடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தி வெற்றி பெற வைக்கிறார்கள். ஆனால் அப்படி வெற்றி பெற்றவர்கள் இந்த முதல்ல நம்ம ரிஸ்க் எடுத்து படம் போட்டு பணம் போட்டு இது வருமா வராதா, இந்த புதிய தம்பியை ஹீரோவை போட்டால் இந்த பணம் திரும்பி எனக்கு வருமா வராதா என்ற நம்பிக்கையே இல்லாத போது, உன் மீது நம்பிக்கையாக வைத்து படம் எடுத்து அது சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு பெரிய ஹீரோக்களாக இருக்கீங்களே, அன்னைக்கு உனக்கு படம் எடுத்து அந்த ப்ரொடியூசர் நினச்சி பார்க்குறியா நல்லா இருக்காங்களா? நல்லா இல்லைன்னா நம்ம முதல் முதல்ல படம் போட்டு எடுத்தார் அவருக்கு ஒரு படம் கொடுப்போம் என்று நினைக்கிறீர்களா? நினைக்கணும், நினைச்சா நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான் என்னுடைய வார்த்தை. மற்ற வகையில் நம்முடைய ஆகாஷுடைய ஒவ்வொரு ஷார்ட்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ஃபைட்டு நல்லா இருந்தது, சாங் நல்லா இருந்தது, அதுக்கு ஒரு பாட்டுக்கு நடனம் ஆடிய இந்த பாப்பா ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நம்ம முதல்ல கேரளா நினச்சேன், நார்த் இந்தியன், பட் அமெரிக்கா யூஎஸ்ல இங்கே செட்டில் ஆகியிருக்காங்க, இருந்தால் கூட தமிழ் பற்றோடு இங்கே வந்து படம் பண்ணாங்க. பாருங்கள், ஆடியோ ஃபங்க்ஷன் ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்து இந்த படம் ஜெயிச்சா வருவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் வரணும், யூ மஸ்ட் கம் ஃபார் ஆடியோ ஃபங்க்ஷன் ப்ரொமோஷன். பாருங்கள், ப்ரொமோஷன்ன்றது எங்கள் ப்ரொடியூசருக்கு இல்லை, இசையமைப்பாளர் தான் ஹீரோ. இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா, இசையமைப்பாளர் தான் ஹீரோ. ஆனால் இந்த கேமரா யூடியூப் யாராவது என் ப்ரொடியூசரை ஃபோட்டோ எடுத்தாங்களா? இசையமைப்பாளர் தான், அந்த பாப்பா இருந்தால் அங்கே வந்து எடுத்தாங்க, புரட்டி போட்டு திருப்பி திருப்பி எடுத்தோ. ஒருத்தன் நம்மளும் ஒருத்தனு, எங்கப்பா சத்யாவா? சத்யா அதெல்லாம் எடுக்க மாட்டான், எடுத்தாலும் படம் கொடுக்க மாட்டான். சும்மா ஒரு காமெடியாக பசி நேரம் அப்படி கொஞ்சம் சிரிக்கட்டுமேன்றதுக்காக சொன்னேன். நல்ல நல்ல இதை சிரிக்கிறேன், குழுங்க குழுங்க சிரிக்கிறியா டேய்? நீ வா, இந்த பாருங்க, இப்போவும் அந்த பொண்ணு தான் எடுத்துக்கிட்டுருக்கான், இந்த பாருங்க இப்போவும் அந்த பொண்ணு தான். ரைட், வாழ்க, நல்லா இருப்படா. ஜாக்கு வர்த்தங்கத்துக்கு அப்புறம் நீ தான்டா.